குருதிப்புலாலென்று தோன்றும்பு கிருமிகள் மாலம் பிசித மண்டிய குணனிடம் ரோமங்கள் மூளை என்பர் பொதிக்காகையே. குருதிப்புலாலென்று தோன்றும்பிகள் மாலம் கூடிலிடை ஓரைந்து வேடரைம்புல அடவியிலோடும் துராஜை வந்தக கொடியவர் மா பஞ்ச பாதகம் செய்ய அதனாக லே சரியை கிரியா அண்ட பூஜை வந்தன் துதியொடு நாடும் தியானம் ஒன்றையும் முயலாக சுமரமத பம்பு மாந்திய திமிரோட பந்தமாய் வருந்திய துரிசரகான வீடு கண்டிட அருவக ஏ முருக சுமரமத பம்பு மாந்திய திமிரோட பந்தமாய் குருதிப்புலால் என்பு தோல் நரம்புகள் திரு ஆனைக்கா திருப்புகள். குருதி புலால் என்பு தோல் நரம்புகள் கிருமிகள் மால் அம் பிசிதமண்டிய குடர் நினம் ரோமங்கள் மூளை என்பன பொதி காய. இரத்தம் ஊன் எலும்பு தோல் நரம்புகள் புழுக்கள் மால் காற்று அம் நீர் பிசிதம் இறைச்சி இவைகள் நிரம்பிய குடல் கொழுப்பு மயிர் மூளை எனப்பட்ட இவை நிறைந்த உடல் என்னும் குடிலிடை ஓர் ஐந்து வேடர்
ஐம்புல அடவியில் ஓடும் துராசை வஞ்சகர் கொடியவர் மா பஞ்ச பாதகம் செய்ய அதனாலே. குடிசையுள் நிகரற்ற ஐந்து வேடர்கள் ஐம்பொறிகள் மெய் வாய் கண் மூக்கு செவி என்பன ஐம்புலம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் காற்றிடையே ஓடுகின்ற கெட்ட ஆசை கொண்ட வஞ்சகர்கள் பொல்லாதவர்கள் கொடிய பஞ்ச பாதகங்கள் கொலை பொய் களவு கள்வூண் குறுநிந்தை எனப்படும் கொடிய பாவச் செயல்களை செய்ய அதன் விளைவாக சுருதி புராணங்கள் ஆகமும் பகர் சரியே கிரியா அண்டர் பூஜை வந்தனை துதியோடு நாடும் தியானம் ஒன்றையும் முயலாதி. வேதம் புராணங்கள் ஆகமங்கள் சொல்லப்படுகின்ற சரியே கிரியை தேவர் பூஜை வழிபாடு தோத்திரம் இவை கொண்டு நாடி செய்யும் தியானம் இவை ஒன்றையேனும் முயற்சி எடுத்துக்கொண்டு அனுஷ்டிக்காமல் சுமடமதாய் பம்பு மால் கொழுந்திய திமிரரோடே வந்தமாய் வருந்திய துரிசர ஆனந்த வீடு கண்டிட அருள்வாயே. அறிவிலியாக பயன் இல்லாததும் ஆசைகளை எழுப்புவதுமாய கொடிய ஆணவ இருள் கொண்டவர்களுடன் கூட்டுறவாகி வருத்தம் அடைந்த குற்றம் தொலைய ஆனந்த பேரின்ப வீட்டை யான் காணும்படியாக அருள் புரிவாயாக. ஒரு தனி வேல் கொண்டு நீள் கிரவுஞ்சமும் நிருதரும் மாவும் கலோல சிந்துவும் உடைபட மோதும் குமார பங்கைய கரவீரா. ஒப்பற்ற ஒரு வேலாயுதத்தால் பெரிய கிரவுஞ்சமலையும் அசுரர்களும் சூரனா மாமரமும் அலைவீசும் கடலும் உடைபெற்று அழிய மோதின குமரனே, தாமரையன்ன திருக்கரங்களை உடைய வீரனே, உயர் தவர் மா உம்பரான அண்டர்கள் அடிதொழுதே மண் பராவு தொண்டர்கள் உளமதில் நாளும் குலாவி இன்புற உறைவோனே. உயர்ந்த தவசிகள் சிறந்த மேலுலகத்தில் உள்ள தேவர்கள் உனது திருவடியை தொழுதே மண் நன்றாக போற்றி செய்யும் அடியார்கள் ஆகியோர் தம் உள்ளத்திலே நாள்தோறும் விளையாடி மகிழ்ச்சியுடன் வீற்றிருப்பவனே, கருதிய ஆரங்க வேள்வி அந்தனர் ஹரிஹரி கோவிந்த கேசவா என்று இரு கடல் தொழு ஸ்ரீரங்கராசன் அன்புறு மருகோனே. ஆய்ந்து அறிந்த ஆறு அங்கங்கள் யாகங்கள் இவைகளிலே வல்ல அந்தனர்கள் ஹரிஹரி கோவிந்தா கேசவா என கூறி தனது இரண்டு திருவடிகளிலும் தொழுகின்ற ஸ்ரீரங்கராஜனாம் திருமால் அன்பு கொள்ளும் மருமகனே, கமலனும் ஆகண்டலாதி அண்டரும் எமது பிரான் என்று தாழ்வணங்கிய கரிவனம்பாள் ஜம்புநாதர் தந்தருள் பெருமாளே, பிரம்மனும் இந்திரனாதிய தேவர்களும் எமது தலைவன் என்று திருவடியிலே வணங்கு பெற்ற திரு ஆனைக்காவில் வாழ்கின்ற ஜம்புநாதர் இயன்றருளிய பெருமாளே, பேரின்ப வீட்டை யான் காணும்படியாக அருள்புரிவாயாக. இந்த பாடலிலிருந்து ஆரங்கும் வல்லவர்களாக வேள்வி நடத்தின அந்தனர்கள் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீ ரங்கநாத பெருமானை ஹரிஹரி கோவிந்தா கேசவா என்று பூஜித்து வணங்கினர் என்பதும் அருணகிரியார் காலத்தில் ஸ்ரீரங்கம் கோவிலில் வழிபாடு சிறப்புற்றிருந்தது என்பதும் தெரிகின்றன. ஆரங்கம் என்பது மந்திரம் வியாக்கரணம் நிகண்டு சந்தோபிஷிதம் வேதத்தின் சந்தங்களை உணர்த்தும் நூல் நிருத்தம் ஜோதிடம் என்பனவாகும்.